ओम गम गणपतये नमः। எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை, முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். இந்த ஆடி கிருத்திகையின் போது அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரால தான் இந்த முருகன் குழந்தை வளர்த்தா. அந்த கார்த்திகை பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த அவ வந்து கிருத்திக நட்சத்திரமாக வானுலகத்தில் இருக்கா. அவளை பூஜிக்கிறதும் நினைக்கிறதும் முருகனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு எல்லாருக்கும் முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், அவருடைய மகத்துவமும் எல்லாம் தெரியும். இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு அவருக்கு பணியாளாவே இருக்கிற காவடி தூக்கி குமரன் அருளை பெற்ற அந்த இடும்பன் ஒருத்தர் இருக்கார். அந்த பழனி கோயில் போகும் எல்லா கோவில்லையுமே முருகன் கோயில் போகும்போது வழியில் இடும்பன் சன்னதி இருக்கும். அந்த இடும்பன் கதை ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். அவரை பற்றி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கேட்கட்டோன்னு அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன் கௌசிப முனி அந்த 7 சப்த ரிஷிகள் இருக்கா, அதில் கௌசிப முனிவரும் ஒருத்தர். அவருக்கு திதியோட கூட பிறந்த வளர்ந்த குழந்தைகள் எல்லாருமே அரக்கர்களா இருந்தா, அதிதிக்கோட பிறந்தவாள்லாம் தேவாளா இருந்தா. அந்த அரக்கர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தவா இந்த சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன், அஜமுகி, இவா எல்லாரையும் கொல்றதுக்கு முருகப்பெருமானே அவதாரம் எடுத்துட்டு வரும்படியாக ஆச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தா அவன். எப்படின்னா சுக்கராச்சாரியாரே அவளுக்கு எல்லா நல்ல புத்தியும் சொல்லி மெய்ஞானத்தெல்லாம் கொடுத்து அந்த 4 பேருக்கும் எல்லா விதமான நற்குணங்களும் வளர வச்சு சிவ பூஜையெல்லாம் அவளை பண்ண வச்சு சிவனே அவளுக்கு நிறைய அருட்கடாட்சம் பண்ணியிருக்கா. 1008 அண்டங்கள்லாமும் கிஃப்ட் பண்ணியிருக்கா இந்த அசுராளுக்கு. அப்போ ஒரு தடவை சுக்கராச்சாரியார் இவா கிட்ட சொல்றா, இந்த கடலடை தீவில் நடுவுல இடும்பன்னு ஒருத்தர் அஸ்த சஸ்திரம் எல்லாம் அனைத்தும் கற்றவன். நீங்க இதெல்லாம் என்கிட்ட படிச்சது தவிர அதை நீங்க படிச்சாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்னஸ் வரும் அப்படின்னு சொல்றா. சரின்னு அந்த இடும்பன் கிட்ட போய் நீங்க எல்லா விதமான சஸ்திர அஸ்திர வித்தைகள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சுக்கராச்சாரியார் இடும்பன் கிட்ட அனுப்புறார். ஸோ அந்த எல்லா அசுராளுக்கு ராட்சதா எல்லாருக்குமே இடும்பன் ரொம்ப வலிமை மிக்கவன், ரொம்ப நுண்ணறிவு படைத்தவன், எல்லா நல்ல குணங்களும் முழுமையாக பெற்றவன், அனைத்து சக்தியையும் கூடியவன். ஸோ அவன்கிட்ட கத்துண்டதை வச்சுதான் முருகப்பெருமாளோட இவா எல்லாரும் சண்டை போடுறா. அப்புறம் முருகனுடைய கிருப்பையால் அவள் எல்லாரும் தடுத்தாட்கொள்ளப்பட்டா அது ஆயிடுத்து. இடும்பனுக்கு இதெல்லாம் கேள்விப்படுறான். அந்த மகேந்திர இந்த மாதிரி தன்னோட கத்துண்டெல்லாம் போயிட்டு இப்படி முருகனால் தப்பாக சண்டை போட்டு உயிரை விட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இடும்பனும் இடும்பையும் அந்த மகேந்திரபுரி மலையை விட்டுட்டு வேற காடு மலை எல்லாம் இப்படி போயிட்டே இருக்கா. அப்படி போகும்போது நிறைய முனிவர்கள் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. அங்கே அவளுக்கு ரொம்ப லயிக்கிறது. அப்படியே அந்த சிவ அங்க கொடுக்குற மெய்ஞானத்தெல்லாம் அந்த இடும்பனும் இடும்பியும் உக்காண்டு அந்த கதையெல்லாம் உபன்யாசம் எல்லாம் கேட்டுண்டு நித்தியமா சிவ பூஜையெல்லாம் பண்ணிண்டு அப்படியே சிவமயமா ஆயிடுறா அந்த இடும்பனும் இடும்பியும். அப்ப அவ சிவபெருமானுக்கே ஒரே சந்தோஷம், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தர்சனம் கொடுக்கணும்னு அந்த இடும்பன் இடும்பிக்கு சிவன் காட்சி கொடுக்குறார். சிவனை பார்த்தோன்னு சந்தோஷம் தாங்கல இடும்பனுக்கு. சிவன் எப்பவுமே இவனை ரொம்ப சந்தோஷப்பட்ட இவனுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. இந்த தடவை பகவான் என்ன பண்றார், நானே உனக்கு அருள் புரியறதுக்காகவே வந்திருக்கேன் இடும்பா, நீ வந்து என்னை பூஜிச்சுட்டே இரு, நீ அகஸ்தியர்ன்ற முனிவரை தர்சனம் பண்ணுவேன், அவர் மூலியமா உனக்கு வந்து குமர கடவுள் தீட்சா மந்திரம் கிடைக்கும், அப்புறம் குமரன் உன்னை ஆட்கொள்ளுவார், என்னுடைய மகன் குமரனால நீ ஆட்கொள்ளப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் மறைஞ்சு போயிடுறார். அவ்வளோ சந்தோஷம் இடும்பனுக்கு இருக்கும், அப்பா சிவன் இத்தனை முனிவாள் அப்படியே பூஜை பண்ணிட்டே இருக்கா, நான் அல்பத்திலையும் அல்ப எனக்கு காட்சி கொடுத்தாரு சிவன், அவ்வளோ சந்தோஷம் இடும்பனுக்கு. சரின்னு சிவ பூஜை பண்ணிட்டே இருக்கான். என்னைக்கு அகஸ்தியரை மீட் பண்ணுவோன்னு ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கா. இப்படி அவ நடமாடிண்டே ரெண்டு பேரும் ஒரு சமயம் பொதிகை மலை காடு கிட்ட வந்துடுறா. அங்க வரும்பொழுது அங்கதான் அகஸ்தியரும் இருக்கார். அகஸ்தியர் பாக்குறா. அகஸ்தியரை பார்த்தோன்னு சிவன் சொன்ன எல்லா விஷயமும் ரெண்டு பேருக்கும் மனசுல இருந்துட்டே இருக்கு. அகஸ்தியர் பார்த்தோன்னா அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்கரிச்சு சிவனே காட்சி கொடுத்து உங்களை மீட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கார், உங்களை பார்த்ததுல பரம சந்தோஷம், இனிமே நான் உங்களுக்கு அடிமை, நீங்க என்ன வேணாலும் எனக்கு என்ன பண்ணணுமோ சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியரை கேட்குறா. சரின்னு அகஸ்தியர் சிவ பரம்பொருளே இப்படி சொல்லியிருக்காருன்னா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெண்டு பேருக்கும் சடாட்சர குமர மந்திரம்
சொல்லித்தரா. தீட்சா மந்திரமா அவளுக்கு முருகனுடைய சடாட்சர மந்திரத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்குறா குருவா இருந்து அகஸ்தியர். அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் என் கூடயே இருக்கலாம், எனக்கு பணிவிட பண்ணிட்டு இங்கேயே இருக்கலாம் நீங்க விரும்பினா அப்படின்னு சொல்றாரு அகச்சு. விரும்பினாவா உங்களுக்கு நான் பணிவிட பண்ணறதுக்கே தான் வந்திருக்கேன், பகவானே சொல்லியிருக்காரு நீங்களும் காட்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருக தீட்சா மந்திரத்தை சிவன் சொன்னதுனால அப்படியே எப்படி சிவ பூஜை பண்ணானோ அந்த மாதிரி முருகனையே ஹிருதயாகாசத்துல வச்சுட்டு இடும்பனும் இடும்பியும் பூஜை பண்ணிட்டு அகஸ்தியருக்கு பணிவிடலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பண்ணிட்டே இருக்கச்ச ஒரு நாள் அகஸ்தியர் இடும்பனை கூப்பிட்டு, இதை பாருப்பா எனக்கு ஒரு நாள் ஒரு காரியம் ஆகணும், நான் வந்து கைலாசத்துல இருக்கிறச்ச சிவபெருமான் சொன்னார் பூர்ச்சவனத்துல ஒரு ரெண்டு மலையை காமிச்சி, ஒன்னு சிவகிரி இன்னொன்னு சக்திகிரி, இந்த ரெண்டையும் நீ சிவமாவும் சக்தியாவும் பாவிச்சு நீ பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவர் சொல்றார். எனக்காக நீ அந்த பூஜை பண்ணுன்னு அகஸ்தியர்கிட்ட சிவபெருமான் சொன்னதாக அகஸ்தியர் இப்ப இடும்பன் கிட்ட சொல்றார். அப்படி சொன்னோடனே இடும்பன், அந்த ரெண்டு மலையும் கைலாசத்திலேயே இருக்கு, நான் நித்திய பூஜை பண்ணின்றது வந்து நான் இங்க எப்படியோ பொதிகையில இருக்கும்படியும் ஆயிடுத்து, உன்னால முடிஞ்சா அந்த ரெண்டு மலையும் இங்க கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன பிரமாதம், நான் அவனால முடியாத காரியமே எதுவும் இல்ல, பகு பராக்கிரமானவன் இடும்பன், எல்லா சிவபக்தியும் இருக்கு, இப்ப முருக தீட்சா மந்திரமும் எடுத்து குரு கேட்டிருக்காருன்னு அடுத்த கணமே நான் இதோ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கைலாசத்துக்கு போறா. கைலாசத்துக்கு போனோடனே அந்த ரெண்டு மலையும் ஐடென்டிஃபை பண்ணி விடுறா. அந்த ஒன்று வெள்ளை விளையன் இருக்கு, இன்னொன்று சக்கச்சலேன் இருக்கு, சிவமலையும் சக்தி மலையும். அந்த இடத்துக்கு போனோடனே அதை சுத்தி நமஸ்கரிச்சுட்டு பிரம்மாவை பூஜிக்கிறார். நினைச்சுட்டு பூஜிச்ச உடனே பிரம்மா காட்சி கொடுக்குறார். பிரம்மதேவன்கிட்ட நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இது மாதிரி அகஸ்தியருக்கு இந்த ரெண்டு மலையும் எடுத்துன்னு போனப்பா, நீங்க பிரம்மதண்டம் எனக்கு நீங்க கொடுத்தேன்னா உபகாரமா இருக்கும்னு சொல்லி கேட்குறான். பிரம்மாவும் தன்னோட பிரம்ம தண்டத்தை அவனுக்கு கொடுக்குறா. அதுக்கப்புறமா அப்ப ரொம்ப பவர்ஃபுல் எட்டு நாகங்களை பூஜிக்கிறா இடும்பனும் இடும்பியும். அந்த எட்டு நாகங்களும் காட்சி கொடுக்கறது அவ எல்லாம் சொல்றான், இந்த மலை வந்து நமக்கு பொதிகை மலையில அகஸ்தியர் கொண்டு போகணும், நீங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்றான். தாராளமா பகவான் காரியம் அப்படின்னு சந்தோஷப்படுறது எல்லா நாகங்களும். சரின்னு அந்த நாகங்கள் எல்லாம் வச்சுட்டு அந்த ரெண்டு மலையும் கட்டிண்டு அந்த பிரம்ம தண்டத்தையே தோல்ல வச்சுண்டு ஒரு ஒரு சைட்ல சிவன் மலையும் இன்னொரு சைட்ல சக்தி மலையும் கட்டிண்டு குருவுக்காக பொதிகை மலையை நோக்கி தென் பக்கமா வந்துட்டு இருக்கார். அவன் எல்லாம் மல்ல மல்ல அவ வந்துட்டா. வந்தோடனே பழனிமலை, இப்ப பழனிமலை இருக்கு இல்லையா, அந்த பழனிமலை கிட்ட வந்த உடனே முருகன் இவாளை பாக்குறார். முருகன் நினைச்சுக்கிறார் சரி அவரு இந்த நான் கைலாசத்துல இருக்கிறச்சு குழந்தையா விளையாடிட்டு இருந்த இந்த சிவன் மலை வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அது இந்த இடத்துலயே நிக்கணும், அந்த சிவன் மலையில நான் தண்டாயுத பாணியா அனைத்து மக்களுக்கும் காட்சி கொடுக்கறது அருள் பாலிக்கணும்னு மனசுல பிளான் வச்சுருக்கார். உடனே அவன் என்ன பண்றான், இடும்பன் இடும்பிக்கிட்ட வந்து அழற்சி, அவளுக்கு டயர்டா ஆயிட்ட மாதிரி ஆயிடட்டும், கொஞ்ச நாள் அவனை இளைப்பார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்ச நாள் பாக்குறான். இடும்பன் இடும்பி இவ்வளவு தூரம் வந்தா ஒண்ணுமே ஆகல, ரொம்ப முடியாம இருக்கேமா, செத்த படுத்துன்ட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வைக்கலாமான்னு இடும்பிய கேட்கிறான். சரின்னு சொல்றா. ரெண்டு பேரும் அந்த மலையை அங்க வச்சுட்டு கொஞ்ச நாள் படுத்துக்கிறா. அவன் நன்னா தூங்கி போயிடுறா. அப்போ முருகன் வந்து சின்ன சிறுவனாக வந்து அந்த சிவகிரி மலையில வந்து அந்த குறாமலைன்னு ஒன்று இருக்கு அது மேலே பேசாமல் நின்றுடுறார். நின்றுட்டு அவ ரெண்டு பேரையும் தூக்கத்திலேருந்து எழுப்ப வச்சுடுறார். அப்படி அவ எழுந்த உடனே பார்க்குறான், என்னது இதை இப்படி தூங்கி போயிட்டோமே, குருவுக்கு காரியம் பண்ண வந்துட்டு இப்படி தூங்கியே போயிட்டோமேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். அந்த சுற்றி பார்க்கும் பொழுது ஒண்ணுமே தெரியல, மலைய தொட்டா அதை நகர்த்த கூட முடியல, அவ்வளவு கனமா கணக்கிறது. என்னது இவ்வளவு ஈஸியா எடுத்துன்னு வந்துட்டோம், சிவகிரியும் சக்திகிரியும் தோல்ல வச்சுட்டு இப்ப நகர்த்த கூட முடியலையே, இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இடும்பன் வந்து தன்னை ரொம்ப சின்னவனா ஆக்கிண்டு பாக்குறான். மேல ஒரு சின்ன பையன் குழந்தை உருவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த கிடுகிடு ரெண்டு பேரும் போறா. அந்த குறா மரத்தடியில
குழந்தை ஒன்று நின்றுட்டுருக்கு. என்னப்பா இங்கே என்ன நின்றுட்டுருக்கு, போ 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 வேற எங்கேயாவது விளையாடு அப்படின்னு சொல்கிறா. நான் இங்கேயே இருக்க தான்ப்பா வந்திருக்கேன், நீ என்ன யார் விரட்டுறது, நீ யார் அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த மாதிரி இது சிவன் மலை சக்தி மலை அகஸ்தியரை கொண்டு போகிறதுக்காக கொஞ்ச நாளை வச்சேன், நீ இங்கே நகர்ந்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு ரொம்ப நாளை வாக்குவாதம் பண்ணுறா, அதுக்கப்புறமா சண்டையெல்லாம் பண்ணும்படியாக ஆயிடுறது இடும்பனுக்கு. அப்புறம் அவனை ஒரு தட்டு தட்டினோடனே கீழே விழுந்து மாண்டு போயிடுறான் இடும்பன். உடனே ஒரே பெரிய சத்தம் போடுறான் இடும்பன். அந்த சத்தத்தை கேட்டு இடும்பி ஓடி வரா. என்ன ஆச்சு, என்னது, எப்படி இந்த மாதிரி போயிட்டாருன்னு. அந்த இடும்பி வந்த உடனேயே அந்த சிறுவனானவன் முருகனா அவளுக்கு காட்சி கொடுத்து இந்த மாதிரி கொடுக்குறோன்னு இடும்பி சொல்கிறா, ஐயோ பகவானே முருகப்பெருமானே சரவண பவா எங்கும் நிறைந்தவரே எல்லாமும் ஆனவரே, உங்கள் தீட்சா மந்திரத்தையே நாங்கள் பூஜிச்சுட்டு இருக்கோம் எப்பவும், இப்போ இப்படி போயிட்டாரே, அவருக்கு எப்படியாவது உயிர்ப்பிச்சை கொடுக்கணும்ப்பா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வேண்டிக்கிறா. வேண்டினோடனே முருகன் வந்து இடும்பனை உயிர் கொடுத்து எழுப்பி விடுறார். எழுப்பி விட்டோடனே இடும்பனுக்கு வந்து முருகனாக காட்சி கொடுத்தோடனே, இவர் மந்திரத்தை தானே அகஸ்தியர் எனக்கு சடாட்சரி மந்திரத்தை சொல்லி கொடுத்தார், பகவானே எனக்கு காட்சி கொடுக்கறதுக்கே இப்படி ஒன்று நடந்ததான்னு அவ ரெண்டு பேரும் முருகனை பிரதட்சணம் வந்து நமஸ்கரித்து, நான் உங்கள் அடிமை, நீங்கள் என்ன வேணாலும் என்னை யூஸ் பண்ணிக்கலாம் பகவானே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இடும்பன் முருகன் கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு வேலை பாக்கி இருக்குது, நான் என்னோட குரு அகஸ்தியருக்கு இந்த சிவன்மலை சக்திமலையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், உங்கள் உதவியினால இதை நான் அவகிட்ட சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடும்பன் கேட்குறான் முருகனிடம். அப்போ முருகன் சொல்கிறார், இது வந்து நான் அகஸ்தியர் நான் பார்த்துக்கிறேன், நீ அது உன்னோட குரு பக்தி பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், சரி போய் அகஸ்தியர்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறச்சே ஒரே சத்தம் கேட்கறது. பார்த்தா அகஸ்தியர் சித்தர்கள் பக்த கோடிகள் எல்லாரும் இந்த முருகன் இடும்பிக்கு காட்சி கொடுத்ததெல்லாம் அவளுக்கு ஞான திருஷ்டியில் அகஸ்தியர் வந்து ஓடோடி வந்து விட்டார். அவரே வந்தவுடனே அகஸ்தியர் பார்த்துட்டு இடும்பனும் இடும்பியும் குருவுக்கு வந்தனம் பண்ணி நமஸ்கரிச்சு நடந்ததெல்லாம் இந்த மாதிரி சொல்றா. சொன்னோடனே அகஸ்தியருக்கு ஒரு சந்தோஷமான சந்தோஷம், இந்த இடும்பன் மூலியமா எனக்கு முருகனுடைய காட்சியும் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு சிவன்மலையும் சக்திமலையும் முருகனே இருக்கக்கூடிய சிவன்மலையாவே இந்த குறாமலையில சிவன் முருகன் இருக்கும்படியா அமைஞ்சதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அகஸ்தியருக்கும். எப்ப இடும்பனுக்கும் அந்த சிவகிரியில பழனி மலை தான் இப்ப இருக்கு, அதுதான் சிவகிரி மலையில பழனி ஆண்டவர் இருக்கார். அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும், அது சக்திகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த மலையை தான் நடைமுறையில இடும்பன் மலைன்னு இப்பெல்லாம் சொல்றாளாம். அதுகிட்ட இடும்பன் குளம் எல்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா முருகன் ஸ்தலத்திலையும் முருகனை தரிசிக்க வரவா எல்லாருமே இடும்பன் சன்னதின்னு ஒன்று போற வழியில இருக்கும், அவரை நம்ம அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் மேலே போனி அவளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும், எல்லாம் காவடி எடுக்கிறவா எல்லாருக்குமே இடும்பன் தான் முதல் முதல்ல காவடி எடுத்துட்டு வந்ததுனால அவரே காவடியான்னும் பேரு, அவரே அவ எல்லாருக்கும் தலைவனா இருக்கா இடும்பன். அப்புறமா அந்த முருகன் எப்பவும் என்னோடையே இருப்பான்னு சொல்லிட்டு மலையிலே இருக்க வச்சுடுறான். இந்த மாதிரி ஆடி கிருத்திகை அன்னைக்கு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட முருகன், அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த முருகன், இடும்பனை தன்னையே எப்பவும் வச்சுக்கிறதுக்கு இந்த சூரபத்மன் கதையெல்லாமும் பிகினிங்லேருந்து இடும்பனுக்கும் இருக்கிற கனெக்ஷனோடு இந்த இடும்பன் கதை அமைஞ்சதை உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாருக்கும் இடும்பனோட ஆசீர்வாதத்தினால முருகனுடைய அருள் கடாட்சத்தமும், இந்த அறுபடை வீட்டில் இருக்கிற முருகன் எல்லாருக்கும் ஞான பண்டிதனாக இருந்து ஞானசக்தியை கொடுக்குறார். அந்த முருகன் தன்னுடைய இச்சாசக்தியான வள்ளியையும் கிரியாசக்தியான தேவியானையும் சேர்ந்து தான் இருக்கிற அந்த சக்தி வேலை தன்னோட எப்பவுமே வச்சுண்டு தான் ஸ்வயம் ஞான பண்டிதனா அறியாமைன்ற இருட்ட போக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய பரம்பொருளா சிவ அம்சமே ஆன முருகன்னாலும் சிவனும்னாலும் ஒன்றுதான். ஆறுமுக சிவனும் அதோமுகமான சக்தி முகம் சேர்ந்த ஆறுமுக சிவன் ஆறுமுக முருகன் சண்முகன். இன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனை பத்தியும் இடும்பன் கதையும் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும், அறியாமைன்ற இருட்டு போய் மெய்ஞானம் பிறக்கட்டும்னு முருகனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.